பாடுவாமல் சாத்தீரையா உம் வல்ல கரத்தில் நீர் என்னை தாங்கி நீர் உம் சிறகாலே மூடி காத்திட்டீர் உம் வல்ல கரத்தில் நீர் என்னை தாங்கி நீர் உம் சிறகாலே மூடி காத்திட்டீர் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அன்பா சொல்லுங்க, அடிச்சிடாதீங்க, அதெல்லாம் சொல்லலாம். அப்பா அம்மா கீழ்படுறீங்களா? கீழ்படுறீங்களாப்பா? அப்பா அம்மா கீழ்படுறீங்களான்னு கேட்குறப்ப தலையை கொஞ்சிக்கிறான், கண்ணியை மூடிக்கலாம். அந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி எரிதியா. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் உங்களை பெற்றெடுத்து உங்கள் பெற்றோருக்கு கீழ்படி. அதைத்தான் அவங்க சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் வளர வேண்டும். வளர்றீங்களா? இயேசுவின் சீடர்கள் மொத்தம் எத்தனை பேர்றா அப்படின்னா சொல்லி ஆகணுமா? அவன் கேட்கறான், என்ன கிறிஸ்து பெற்றோருக்கு பிறந்த பையன். ஆனா மற்றவங்க பேர் கேளுங்க, விஜயகாந்த், ரஜினிகாந்த், இதுல போறான். அப்போ சில விசுவாச பிரமாணம் தெரியுமா? அதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன? பைபிள் தான் எழுதி வச்சிருக்குதுன்னா தேவனத்தை வந்து கேட்கணும் கிடையாது. இப்படி பண்றாங்க. பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறப்ப கூட எங்க அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கிறோம். அப்பா 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 சாரிப்பா, இனிமே அப்படி செய்ய மாட்டோம், மன்னிச்சிருங்க. கவனிக்கிறீங்களா? நாங்க இனிமே ஒழுங்கா இருப்போம் அப்படி எல்லாம் நாங்க மன்னிப்பு கேட்போம். பிளஸ் டூ படிக்கிறப்போ அப்பா அடிப்பாரு, நாங்க பண்ற தப்புக்கு குச்சி எடுத்து அடிப்பாரு, நாங்க எதிர்க்குமா அப்படி பார்க்க மாட்டோம். இப்ப அப்படி இருக்குதா? அஞ்சாம் கிளாஸ் படிக்க ஒரு பையன் தான் என்ன ஆச்சரிய அப்பா எனக்கு கூட அடிக்க தெரியுமில்ல. அப்ப எந்த அளவுக்கு அவனுக்குள்ள அந்த தைரியம் இருக்குது பாருங்க. பெற்றோரை எதிர்த்து பேசுகிற ஒரு ஆவி இருந்தா அவன் சர்ச்சுக்கு வந்து கூட பிரயோஜனம் இல்லை. யோசித்து பாருங்க, அப்பா அம்மா உள்ளத்த எத்தனை தடவை வேதனை படுத்திருக்கிறீங்க, அது நல்லதா? அவங்க விரும்புறது என்ன? ஒரு சின்ன சின்ன வேலை. நீங்க நல்லா படிக்கணும், நீங்க நல்லா படிக்கணும்னு யாருக்கு? உங்களுக்காக தான். நாங்க நல்லா படிச்சு படிக்கணும் படிக்கணும்னு எங்க அப்பா அம்மா சொன்னது அவங்களுக்காக இல்லை, அவங்க இப்ப இல்லவே இல்லை, நமக்காக தான். ஆனா அந்த படிக்கிற காலத்துல படிடான்னு சொன்னா போதும் சில வீட்டுல அப்பா இல்ல அம்மா போக வந்துடும், எனக்கு படிக்க தெரியாதா? இப்ப வர ஆன்லைன் ஸ்டடி, அவன் ஆன்லைன்ல ஸ்டடி தான் பாக்குறானா? அந்த செல்போன்ல 24 மணி நேரமும் செல்போன் 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 செல்போன், இட் பிகம்ஸ் எ சின் போன். சிலரை பார்த்திருக்கிறேன், இந்த முன்னாடி இவ்வளவு தூரம் விட்டுனுக்குற முடி, தலைமையில ஒரு தலை, தலைமையில ஒரு தலை. சில தலை பார்த்திருக்கிறீங்களா? முடி வெட்டுற கடையில் இருந்து பாதில ஏந்து ஓடாண்ட மாதிரி இருக்கும், படிக்கட்டு 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 படிக்கட்டா இருக்கும். சிலர் தலையை பார்த்திருக்கிறீங்களா? கருவாட்டு சட்டையை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். சிலர் தலை பார்த்திருக்கிறீங்களா? எலி பொந்துல விட்டுட்டு எட்ட மாதிரி இருக்கும். கிறிஸ்துவ பசங்க அப்படி இருக்கக்கூடாது. நீட்டா அழகா எவ்வளவு நல்ல மதிப்பா தலை வாரி கோடு எடுத்து அழகா வாரி அந்த எவ்வளவு நல்லா இருக்குது ஸ்டைல. எழுந்து சிலரை பார்த்தா பயம், தலைமால ஒரு தலை புதுரு மாதிரி, பாம்ப வந்த ஒழிஞ்சிக்கனா தெரியாது, அப்படி வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு அவ்வளோ முடிய வச்சுக்கிட்டு என்னதான் பண்றாங்க ஒன்றும் புரியல. அதுல ஒருத்தவன் தான் எங்கிட்ட போர் ரிப்பேர் பண்றதுக்கு, அவங்க அப்பா எங்க போர் ஒன்று சரியில்லை, அது சரி பண்ண கூப்பிட்டு வந்துடும். அவன் பையனோட வந்துட்டாரு, இப்படி குழிஞ்சவனா அந்த முடி இங்க வரைக்கும் தொங்குது, இவ்வளவு தூரம் தொங்குது முடி. செல்போனை வச்சுக்கணும் நாண்டனவன் நாண்டனவனே நோண்டிக்கிட்டே இருக்கிறான்.
சொல்ட்ட நாளைக்கு அவன கூட்டி வராதியா இந்த வேலைய தடையா இருக்குது அவன கூட்டி வரதுனால வேற யாரனா கூட்டி வாங்க அப்படினு சொல்லிட்டேன் அப்ப மறுநாள் வரல அவன் தோஸ்ட் பாருங்க ஒவ்வொரு மணி துளிகளுக்கும் நம்ம கணக்கு ஒப்பி வைக்கணும் வசனத்தை அனுப்பு எதிர்காக வச்சு செல்ஃபி ஆன் பண்ணி நின்னு நல்லா டீசன்ட்டா உன் சாட்சி சொல்லு ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் உன்னை எப்படி ரட்சித்தார் அந்த எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இப்போ நம்ம ஊடகங்கள் மூலமா ஊழியம் செய்யறது Facebook YouTube ஹேண்டில் பண்றவங்க பால் மலரடிகள் தட்டுங்க பால் மலரடிகள் ஒரு தட்டு தட்டுங்க நாங்க காட்சி அளிப்போம் பாட்டு ஜெபம் ஆராதனை எல்லாம் பார்க்கலாம் தியானம் ஆன்மீகம் அப்படின்னு வரும் ஆன்மீகம் பக்தியா பக்திக்கு பயன்படுத்து உன் செல்போன பக்திக்காக பயன்படுத்து அந்த காலத்துல பத்திரிக்கை மலரடிகள் மேட்ரை கொண்டு போய் கொடுத்து அதை போய் திருத்தி ப்ரூஃப் எல்லாம் திருத்தி மறுபடியும் இன்னொரு முறை அவன் பிரிண்ட் பண்ணி கொடுத்து அதை மறுபடியும் திருத்தி அப்புறம் அந்த புஸ்தகம் பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வெளி வரும் அதுக்கப்புறம் அதை ஜனங்களுக்கு அனுப்பி வைப்போம் அப்புறம் தான் அவங்க எல்லாம் படிப்பாங்க 20 நாளுக்கு மேல ஆகுதுல்ல ஒரு மேட்டர் ஜனங்களுக்கு போய் சேரத்துக்கு 20 நாளுக்கு மேல போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமா ஸ்டாம்ப் போட்டு அனுப்பி போடுறோம் அது போய் சேருது ஆனா இப்போ நீங்க டைப் பண்ணி அனுப்புற கர்த்தருடைய வார்த்தை அடுத்த நொடி இன்னொருத்தருக்கு போய் சேருது